அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டாக ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பயிற்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிறது, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தா தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி ஒன்றிலே இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக மீனராசிக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக அமைகிறது, நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியதாக அமைகிறது. மீனராசிக்கு ஆறுதலை தருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் சாமி, என்ன மீனிங்? அப்போ இத்தனை நாளாக மீனராசி அன்பர்கள் சஃபரில் ஒரு பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பது தான் உண்மை. எந்த கிரகத்தால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள்? சனி மற்றும் ராகுவால், இந்த குரு கேதுவால் மீனராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஏன்? ராகுவுடைய 3வது பார்வை, கேதுவுடைய திரிகோண பார்வை, சனி பகவானுடைய 3வது பார்வை. அந்த 3 அசுபகிரகங்கள், சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய 3 அசுபகிரகங்கள் ஒன்றிணைந்து ஒரே நேரத்தில் ஒரு ராசியை பார்க்கின்ற பொழுது அந்த ராசி என்பர்கள் எப்பேற்பட்ட ஒரு துன்பத்தில் இருப்பார்கள் என்பதை நம்மால் உணர முடியும். மீனராசி அன்பர்கள், அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ராகு கேதுவுடைய பிரச்சனையிலிருந்து மீனராசி அன்பர்கள் வெளியில் வந்துட்டாங்க. ராகுவுடைய பார்வை தள்ளி போச்சு, கேதுவுடைய பார்வையும் தள்ளி போச்சு. தப்பிச்சோம் பழச்சோன்னு எழுந்து துணிகளுடன் இருந்து தள்ளி இந்த பாம்பை விட்டு தள்ளி வந்துட்டாங்க மீனராசி அன்பர்கள். பாம்புடைய கண்ட்ரோல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு விடுதலை. இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய 3வது பார்வை, அதுவும் இன்னொரு 20 நாளில் மாற்றங்கள் வரப்போகுது. அப்போ சனி பகவான்றது நீங்கள் விடுதலை. அப்போ உங்கள் ராசிநாதன் ராசிக்கு வருகிறார். இது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சியால் மீனராசி என்பர்களே 2:12 இருக்கக்கூடிய ராகு, உங்களுக்கு ராகு 2, ராகுக்கும் உங்க வீடு 2, அப்ப 2 பக்கமும் 2வது பாவமாக அமைந்து விடுகிறது. அப்போ 2வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவார? குடும்பஸ்தானத்துல, வாக்குஸ்தானத்துல தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கறது. நான் இதை செஞ்சிடுறேன், நான் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துட்றேன்,
நான் உங்களை கரெக்டாக செஞ்சிருவேன், நான் காப்பாற்றுறேன் உங்களை, இந்த மாதிரி தேவையில்லாத வாக்குறுதிகளை தருகின்றத கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் மீன ராசி அன்பர்களே. அது மட்டுமல்ல, அப்ப ஜென்ம குருவாக அமைகிறார், ஆனா குருவுடைய சப்போர்ட்டே இல்லாம பத்து பேர் வந்து தாக்குன்ற வகையில இருந்த மீனராசிக்கு ஒரு குரு ஒரு நல்லவர்னு அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் கண்ட்ரோல்ல வரும் மீனராசி என்பது. அப்போ பிரச்சனைகள் இனிமே போக போக குறையும், உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். எதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் மீனராசியை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ஒரு மேக்சிமம் ஒரு 30-40% மீனராசி அன்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் தான் மெயின் ப்ராப்ளம். இந்த சனியும் ராகுவும் பார்த்தாங்களே என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரிதான், அதே போல ஒரு 30 வயசு பெண்களும் ஆனா இருந்தாலும், வாலிப வயசா இருந்தாலும் சரிதான், வயோதிக பூர்வமா இருந்தாலும் சரிதான், நிலையான நீங்காத ஒரு நோயை கொடுத்துட்டு இருப்பாங்க. 10 வயசு பொண்ணு சாமி, 4 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 30 வயசு வாலிபத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த சனியும் ராகுவும் சேர்ந்து மீனராசிக்கு நிலையான ஒரு வியாதியை கொடுத்துருப்பாங்க. அந்த டிசீஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க, பெருசாகிட்டு இருப்பாங்க, சனியோட தொடர்பு வரும்போது டெவலப் ஆயிடும், நிலையான வியாதியாக மாறிவிடும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்ட மீனராசி என்பர்களே, இனிமே அந்த ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இனிமே அடிக்கடி நீங்க ஆஸ்பத்திரி போக வேண்டியதோ அதிகமா மாத்திரை சாப்பிட வேண்டியதோ அதுக்கான வீண் செலவுகள் குறைக்கப்படும். அப்போ வீண் செலவுகள் குறையும். அப்ப இதுவே ஆரோக்கியம், நீங்க நல்ல முறையில சுறுசுறுப்பா இருந்தீங்க, மாத்திரை சாப்பிடாம இருந்தீங்கன்னாக்கா அதுவே நீங்க மிகப்பெரிய செல்வந்தருக்கு சமமான வாழ்க்கை. அடுத்தபடியா உங்க ராசிக்கு 5வது வீட்டை அந்த குரு பார்க்கிறார். நிச்சயமா மீனராசி என்பர்களே, குரு இருக்கிறது மட்டும் நன்மை கிடையாதுங்க. உங்க ராசிக்கு 5, உங்க ராசிக்கு 7, உங்க ராசிக்கு 1. அப்போ ஒரு ராசியில் குரு இருந்தார் என்று சொன்னால், பஞ்சமஸ்தானமாகிய கடகத்தை பார்க்கிறார், சப்தமஸ்தானமாகிய 7வது வீட்டை குரு கன்னிராசியை பார்க்கிறார், 9வது வீடாகிய சபாவுடைய வீடாகிய விருச்சகத்தை பார்க்கிறார். இந்த 3 இடங்களிலுமே அசுப கிரகங்களுடைய தொடர்பு இல்லை என்பதுதான் கூடுதல் சிறப்பு. அப்போ கடகத்தை பொறுத்தவரையிலே 5வது வீட்டை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பா பூர்வ புண்ணிய ஸ்தானம், குடும்பம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பாகங்கள் அல்லது பணங்காசுகள் இவையெல்லாம் வந்து சேரும். அதே போல 7வது வீட்டை பார்க்கின்ற பொழுது குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், காதலர்கள் பிரச்சனைகள் அல்லது திருமண பிரச்சனைகள், குழந்தை பாக்கிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்டது, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவங்க, பெற்றோர்கள், பிள்ளைகள், குடும்பம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் ஏற்பட்ட பிரச்சனைகளை அந்த குரு சரி பண்ணுவார். பார்ட்னர்ஷிப், பிசினஸ் இதெல்லாம் சரி பண்ணுவார், கூட்டு தொழில். அதே போல 9 பார்க்கின்ற பொழுது நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் என்னவோ, நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்னவோ, அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி அன்பர்களே. அப்போ இந்த குரு பெயர்ச்சி ஆல்மோஸ்ட் 90% மீனராசிக்கு நன்மையைத்தான் செய்கிறார். இன்னும் டீட்டெயிலா ஸ்பெசிபிக்கா எனக்கு என்ன சாமி செய்யறார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப ரெமடியை வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கான நன்மை நடைபெறும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டு ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யஞ்சோமம், சுதர்சன ஹோமம், ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள் இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு